ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YJS Recipes. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயை வச்சு ரொம்பவே சிம்பிளாக பண்ணுற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாங்க வெண்டைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக 1/2 கிலோ அளவு வெண்டைக்காய் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்காமல் வெறுமனே வெண்டைக்காயை மட்டும் ஆட் பண்ணி அந்த விழுக்கு போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இனி இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகு ஆட் பண்ணி, கடுகு பொட்டினதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி 1 பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இனி 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். மூடி வைக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சுக்கோங்க. இப்போது 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஓரளவு வெந்து வந்துடுச்சு. இனி மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளாக பண்ணக்கூடிய வெண்டைக்காயில் பண்ணுற வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பாய் சமைப்போம், ஆனந்தமாய் சுவைப்போம். நன்றி.